வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேனியர் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பேபால் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சில பேருக்கு வந்து சில எரர் காமிக்குது, சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரல அப்படின் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட் பேபால் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நாம் பார்க்க போகிற இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பேனியர், சரிங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேபால் மாதிரியே நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வந்து காசு வந்து அக்செப்ட் பண்ணலாம், மணி வந்து அக்செப்ட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீலான்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, இன்கேஸ் நிறைய பேர்கிட்ட பேபால் இருக்காது ஆனால் அதுக்கு பதிலாக பேனியர் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான இது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட பேனியர் அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இது எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் இங்கே ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் இது பேமெண்ட் சம்மந்தப்பட்டதுனால தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், சரிங்களா? சரி வாங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஆன்லைன் செல்லர், சர்வீஸ் ப்ரொவைடட், அதர் வெர்டிகல்ஸ். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீலான்சர் அண்ட் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஐ எம் லுக்கிங் டு அப்படிங்கிறதுக்கு கெட் பெய்ட் பை இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் ஆர் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் பிளேஸ், பே மை சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கெட் பெய்ட் பை இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ், சரிங்களா? இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் அவங்க காசு அனுப்புகிறாங்கன்னா நம்மகிட்ட வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மை மந்த்லி சேல்ஸ் வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நாட் டூயிங் கிராஸ் பார்டர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனி அப்படின்னு கேட்குறது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் தான், நமக்கு எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் கொடுக்கணும். பேசிக்கான சில டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ரீஎன்டர் இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இதில் நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா? கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அடுத்ததாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வருது, சரிங்களா? சிம்பிளாக இருக்குது பாருங்கள், எல்லாமே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் தான், அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும், அந்த கோடை இங்கே என்டர் பண்ணி ஆஸ் யூஷுவல் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டன். நான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் தேர்டாக கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனியர் அக்கௌண்ட்டில் என்ன பாஸ்வேர்டு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் கேட்கும். பேன் கார்டை வந்து இங்கே கேட்குது. ஸோ பேன் கார்டு ரொம்ப முக்கியம், இல்லை பேன் கார்டு இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், ஆதார் கார்டு ஏதாவது கொடுத்துக்கலாம், சரிங்களா? பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸ் கேட்கும். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸ் வரும், அதில் நீங்கள் வந்து ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லை ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து பணம் பெற விரும்புகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எங்கே கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். உங்களோட பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அதுக்கடுத்து உங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் உங்களோட நேம் என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதணும், அதுக்கடுத்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அகைன் நீங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும், அதுக்கடுத்து அது என்ன அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிறது கொடுக்கணும். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குமே இதில் வந்துடுது. இதுக்கப்புறம் பேங்க் நேமை பார்க்கும்போது எல்லா பேங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ, எல்லா பேங்க்கும் இருக்குது. ஸோ என்னோடய பேங்க் வந்து இந்தியன் பேங்க் அப்படிங்கிறதுனால இந்தியன் பேங்க் நான் தேடி பார்க்குறேன். இந்தியன் பேங்க் நான் தேடி பார்க்கும்போது இல்லை. ஸோ இல்லை, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பேங்க்கு தேடி பார்க்குறீங்க அது இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அதர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க, சரிங்களா? கொடுத்துட்டு அந்த பேங்க் என்ன நேமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்தியன் பேங்க் வந்து அதில் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய நேமை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேன் கார்டு நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டாக அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. டன். முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட இந்த டீட்டெயில்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா அந்த இமெயிலை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக
உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆன அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் என்னோட லிங்க் ஆயிருக்கு, அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து டீஃபால்ட்டாக மூணு கரன்சி உங்களுக்கு காமிக்கும், அதாவது யூஎஸ்டி, யூரோ அண்ட் ஜிபிபி. ஜிபிபி அப்படின்னா என்னென்னா பவுண்டுன்னு அர்த்தம், பிரிட்டிஷ் பவுண்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூணு கரன்சி மூலமாக நம்ம வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இன்கேஸ் இல்லை எனக்கு வந்து பவுண்டு இல்லை இன்னும் நான் வந்து சில மலேசியன் அந்த இது அந்த இதுலேருந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அங்கேருந்து நான் பேமெண்ட் அக்செப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா. அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மேஜராக வேர்ல்டு வைடு எது மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்டி, யூரோ அண்டு பவுண்டு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும், சரிங்களா. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சிங்னு ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களால் இந்தியன் இதுலலாம் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து யூஎஸ்டியில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அப்படின்னா தான் நான் உங்களுக்கு அந்த இதில் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி யூஎஸ்டி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படி இருக்குது, இதாக இருக்குது. யூஎஸ்டி பேங்க் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, யூரோ பேங்க் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, பவுண்ட் பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருக்குது. அப்போ யூஎஸ்னா அமெரிக்கா இந்த யூஎஸ்டி எங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணோன்னு ரிசீவிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்ஏ பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய ஃப்ரீலான்சிங் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அந்த வியூ டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்படி இந்தியனில் நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஐஓபியில் இருக்கும், இந்தியன் பேங்க்ல இருக்கும், எஸ்பிஐயில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நமக்கு வந்துருச்சு. இதை நம்ம சிம்பிளாக இதை வந்து காப்பி கொடுக்கணும், பேங்க் நேம்னு கொடுத்தோடனே இதை கொடுத்துருங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் எது கொடுத்துருங்க, ரூட்டிங் அப்படின்னு கேட்பாங்க அதை நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்தோடனே என்ன ஆகுனா, அவங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க யூஎஸ்டி டாலராக. இப்போ இந்த இதில் வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேமெண்ட்டை காமிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இன்கேஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, amazon.in அப்படிங்கிறது அஃபிலேட் இருக்கும், சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் amazon.com இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் கூட அங்கேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்தவொடனே நீங்கள் வந்து குளோபலாக அமெரிக்காவில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டாலர் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற பேமெண்ட்டை அக்செப்ட் கூட பண்ணலாம் அப்படிங்கிற, அப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அதனால தான் பேயோனியர் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோவில் தான் நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்தாங்க, சிம்பிளாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி வியூ டீடைல்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ வந்து நம்மக்கிட்ட உங்களுக்கு வந்து யூரோ பேங்க் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுங்கன்னா அந்த அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த அக்கௌண்ட் யார்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இங்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. சரி இப்போ இதெல்லாம் மூணு அக்கௌண்ட் நம்மகிட்ட இருக்குது. இப்போ எனக்கு வந்து கனடாவிலேருந்து நான் வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணணும், ஜப்பான்லேருந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணணும், சிங்கப்பூர்லேருந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படி இங்கே நினச்சிங்க அப்படின்னா, இங்கே மூணு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், சரிங்களா. புதுசாக வந்து அப்ளை பண்ணணும், நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ மந்த்லி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். இப்போ பாருங்க, மார்க் த கரன்சி லைக் டு பேடு, நமக்கு வந்து கனடா தான் நான் கிளிக் பண்ண இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதற்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் அக்செப்ட் பண்ண போகிறோம் எங்கேருந்து அப்படின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்னுக்குள்ள நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அமேசான் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து நமக்கு வந்து அமேசான் ஆல்ரெடி இப்போ தான் சொன்ன மாதிரி அமேசானில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமேசான் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சு எதில் எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் அதர் சிம்பிளாக அதர் கொடுத்துக்கோங்க. அதர் கொடுத்த உடனே நீங்கள் அதை வந்து என்ன அப்படிங்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட்னு கொடுத்துட்டு லெஸ் தென் $10,000 இல்லை அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஏதாவது கொடுத்து அப்ளை என்ன கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா, பவுண்டு, யூரோ, யூஎஸ்டி, இதே மாதிரி என்ன இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ யாராவது அந்த அக்கௌண்ட்டில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்களும் சிம்பிளாக அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துடலாம், சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா பேனியர் அக்கௌண்ட் வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவோன்னு பாருங்கள், நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் நிரப்பும் போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு எனக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஐஓபியில் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்ரூவ்டும் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேங்க் வேணால் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சென்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இங்கனுக்குள்ள காமிக்கும், இங்கேருந்து டேரெக்டாக நம்ம இதில் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கூட, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் வரைக்கும் நம்ம வந்து இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன், சரிங்களா? உங்களுக்கு பேபாலில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க. பேனியர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் நீங்கள் வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது இருந்தாலே போதும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். செங்கல், நன்றி, வணக்கம்.